ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்பிக்யூ நேஷனில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்டார்டர் ஆர் ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜன் பொட்டேட்டோஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நிறைய பே பண்ணிலாம் இதை சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் கொஞ்சம் வேலை வச்சே நம்ம வந்து இது சூப்பரான டிஷ்ஷை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிங்க் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அது கிடச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த எல்லோ பொட்டேட்டோஸையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா நம்ம தோலோடு இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாதி அளவுக்கு மூங்குற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கரெக்டாக ரெண்டே ரெண்டு விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை கொட்டிட்டு நீங்கள் கோல்டு வாட்டரில் நீங்கள் ஒரு வாட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை ஓவர் குக் ஆயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஃபர்மாக ஆகிடும் திரும்ப. ஸோ இந்த வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பிங் போர்டில் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்மாஷ் அது கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ளாட் கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகும். ஸோ இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோலோட சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த இது உங்களுக்கு தோல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பேட்டரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுறது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து மைதா மாவும் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க, நம்ம மேல் மாவுக்கு கொஞ்சமாக தேவைப்படும். அப்புறம் இது பேட்டர் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நீங்கள் தேவைப்படலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு லிக்விடான ஒரு பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி கூட தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த பொட்டேட்டோ மேலே மாவு லைட்டாக ஒரு தின் லேயர் வந்து நம்மளுக்கு கோட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இந்த கேஜன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் குவிசின் தான். எப்படி இந்தியன், இண்டோ சைனீஸ், அப்புறம் தாய் இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி கேஜன்றது ஒரு கைண்ட் ஆஃப் குவிசின் தான். ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ லூசியானாவில் ஸ்டார்ட் பண்ணது தான். பட் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியனுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவுமே இந்த குவிசின் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜன் பொட்டேட்டோஸ் வந்து ரியல் ரெசிபி இந்த மாதிரி இருக்காது. நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ ரியல் ரெசிபி பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அப்படியே கேஜன் ஸ்பைசஸ் போட்டுட்டு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம பொட்டேட்டோவை அந்த பேட்டரில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். நம்மளுக்கு வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணாலே போதும், டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஹெல்த் கன்சர்ன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் இந்த பொட்டேட்டோஸை ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஒரு சைடு வெந்துட்ட பிறகு அதை திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது, பட் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு மாவு இருந்தால் போதும், மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வந்துச்சுன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மாவு கரைக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கறீங்க. ஸோ இப்போ நம்மளோட பொட்டேட்டோஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் இதை வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டைம் இருக்காது, ஏன்னா நம்ம இதை ஏற்கனவே வேக வச்சிட்டோம் இல்லையா. வெளிப்பக்கம் மட்டும் நல்லா ஒரு க்ரன்ச்சியான கோட்டிங் வர வரைக்கும் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான அந்த சாஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம மயோனைஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆர் டொமேட்டோ சாஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சில்லி ஃபிளேக்ஸ் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர். இப்போ 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இது வந்து மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
Next, pepper powder, 1/2 teaspoon. Next, மிளகாய் தூள் ஒரு 1/2 teaspoon இருந்தா போதும் நமக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். சோ உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. மேபி மயனஸ்லயே உங்களுக்கு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பால் ஒரு 1/2 கப்ல இருந்து 1/2 கப் தேவைப்படும். சோ சாஸோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான். உங்களுக்கு வந்து ரொம்பவும் திக்காவும் இருக்க தேவையில்லை இந்த சாஸ். கொஞ்சம் போரிங் ஸ்பூன் எடுத்து நீங்க அந்த பொட்டேட்டோஸ் மேல ஊத்துற மாதிரி இருக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான சாஸ் மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். சோ இந்த சாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்கர்லாம் பண்றீங்களா அதுக்கு நீங்க பர்கர் சாஸாவும் வச்சுக்கலாம். சோ இந்த சாஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். மிச்சம் நீங்க இந்த ஃப்ரைஸ்க்கு இல்ல பர்கருக்கு அதுக்கெல்லாம் கூட நீங்க இந்த சாஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சாஸை மேல பொட்டேட்டோஸ் கவர் பண்ற மாதிரி நீங்க ஊத்திக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம். உங்களுக்கு சாஸ் இன்னும் நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், நிறைய வேலை இருக்காது, பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ட திருப்தி வீட்லேயே கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ கொஞ்சமாக நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், நம்மளோட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சமா. நெக்ஸ்ட் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. ஸோ அவ்வளோதான் நம்மளோட பார்பிக்யூ நேஷன் ஸ்டைலில் சூப்பரான கேஜன் பொட்டேட்டோஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. நல்லா சீஸியாக க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.